எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த பொங்கலுக்கு திரைக்காவியமாக வெளிவர இருக்கிறது தர்பார். ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. அதுலேயும் அவங்களுடைய வெளியிடும் ஒவ்வொரு புகைப்படங்களை பார்க்க பார்க்க நம்மளுடைய பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவருடைய படத்தை முதல் நாளே பார்த்துடணும், ஆனால் இப்போல்லாம் என்னென்னா முதல் காட்சியே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்கும் பொழுது அவங்க வெளியிட்டு இருக்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுது. அதை விட அடுத்த கட்டமாக லைக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதுலேயும் அந்த தம் தம் பாட்டு பார்த்த உடனே உற்சாக மிகுதி எல்லாருக்கும். ஏன்னா திஸ் இஸ் எ எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜியை பார்க்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த தருணமும் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அதில் அவருக்கு சொல்கிற பல வார்த்தைகள் நம்மளுடைய பிரமிப்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருது. அதுவும் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் இந்த கடந்த 25 ஆண்டுகளிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்னா அது பாஷா தான். அந்த இதுக்கு தர்பார் என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ வந்து ஏன்னா நீங்கள் பாஷாவோட இன்டர்வல் பிளாக் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. அந்த ஆனந்தராஜ் அடித்து ஓட விட்டதுக்கு பிறகு ஒரு வசனம் சொல்வார், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது கண்டிப்பாக பாஷா அளவு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் தர்பாரின் இன்டர்வல் பிளாக்கும் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர வர நமக்கு எதிர்பார்ப்பு உச்சமடைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஃபீலிங் இருக்கும் பொழுது எல்லா நல்ல நிகழ்வுக்கும் ஒரு திருஷ்டி பரிகாரம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நடக்கணும் இல்லையா. அது இங்கேயும் நடக்குது. என்னென்னா இந்த படம் தர்பார் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதற்கு லைக்கா வந்து வர திங்கக்கிழமை, அதாவது 2 தேதி பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது அவங்க பார்த்திங்கன்னா டிஎம்ஒய் அந்த நிறுவனம் தான், அவங்கக்கிட்ட லைக்கா வந்து 12 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே அது நமக்கு ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, லைக்கா வந்து இந்த வட்டிக்கு பணம் வாங்கி பட கம்பெனின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி செய்திகளை திருச்சி வெளியிட்ருக்காங்க. அதற்காக தான் நான் இங்கே சொல்ல வரேன், செய்திகளை திருச்சி வெளியிட்ருக்காங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நேத்தி தர்பாருக்கு தடை, தர்பார் வெளிவருமா, தர்பார் மீது கேஸ், இந்த மாதிரி நிறைய சேனலில் போட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் வியூஸும் போயிருக்கு. வியூஸ் போயிருக்குன்னா என்னென்னா எல்லாரும் பதற்றத்தில் போய் அதை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த வியூஸ், இது வந்து ஒரு வியூஸ் கூட்டுறதுக்காகவும் அவங்க அவங்கள பிழைப்பு நடத்துவதற்காகவும் ஒரு நிகழ்வு தான். அதை சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இது ஒரு அவங்க வந்து தர்பார் படத்துடைய மலேசிய உரிமையை மீண்டும் கேட்டிருக்காங்க. ஏன்னா 2.0 அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் தர்பார் கேட்டிருக்காங்க, அது அவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கலங்கிறதுல சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கே தவிர்த்து வேறு எந்த வித அசம்பாவித சம்பவங்களும் கிடையாது. படம் பொங்கலுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பொங்கலுக்கு முன்னாடியே வரும், அதாவது 9ஆம் தேதியே வரும் அப்படிங்கிறத லைக்காவே அவங்களுடைய அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஏரியாவிலையும் படம் ரொம்ப அற்புதமாக விற்பனை ஆகிட்டே இருக்குங்கிற தகவலையும் அவங்க அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சூப்பரான நிகழ்வுங்க. நம்மளுடைய எண்ணெல்லாம் என்ன இருக்கும்னா, படத்தை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே அது போட்டாங்க, அது போட்டாங்க, அதை நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது அனைத்தும் பொய் தகவல், அது அனைத்தும் சிலருடைய சுய லாபத்திற்காக கிளப்பிவிட்ட பீதி, வேறு எதுவும் அதில் கிடையாது. அப்படியே வந்து ஒரு இதுவானால் கூட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் படம் வெளிவரும். ஆனால் நேற்று நான் பார்க்குறேன், இப்பா எவ்வளோ நெகட்டிவ் டேக்ஸு, எவ்வளோ வீடியோஸ். ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேங்க, அந்த நெகட்டிவ் டேக் போட்டால் நீங்களும் போய் ஆர்வமாக பார்க்குறீங்க, அது ஏனே தெரில. பாசிட்டிவ் டேக் ஆதரிங்க, அப்போ தாங்க நாடே நல்லாயிருக்கும். யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு மீடியாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, எல்லா நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே அவங்க விவாதிப்பாங்க. பாசிட்டிவான விஷயங்களை விவாதித்தா தான் நல்லதுன்னு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, நடக்கலை நடக்கலைங்கிறத விட நடந்தது விவாதிக்கணும். அதே மாதிரி படம் வரல வரலங்கிறத விட படம் வந்திருக்குன்னு வருவோம்னு சொல்கிறேன்ல. இவங்களை ஆதரிக்கணும், ஆதரிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.